சரி, காங்கிரஸ் உடைய ஊழல்களை மோடி விமர்சிக்கிறதுனால அவர் சர்வாதிகாரி ஆயிடுவாரா? ஊழல்களை விமர்சிக்கிறத யாரும் சர்வாதிகாரின்னு சொல்ல மாட்டாங்க. ஹிட்லரோடு அவர் ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால், ஹிட்லர் என்பது ஒரு பெயரோ ஒரு நபரோ இல்லை, அது ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாடு சார்ந்த நடைமுறையும் சேர்த்து அந்த தேர்தல் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றுவது, அதற்கு பிறகு படிப்படியாக அனைத்து நிறுவனங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது, சமூகத்தின் ஒரு பிரிவினருக்கு எதிராக பொதுமக்களின் உணர்வுகளை தூண்டி வெறுப்பை விதைப்பது, அதன் மூலமாக அதிகாரத்தை பயன்படுத்தியும் பொதுமக்களை தூண்டிவிட்டும் அந்த அவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட நபர்கள் மீது வன்முறையை பிரயோகிப்பது, இவை அனைத்தும் சேர்ந்த நடைமுறை தான் வந்து ஹிட்லர். அந்த ஹிட்லர்னு பெயர் சொல்றதுனால ஹிட்லருடைய லிட்ரலி ஹிட்லர் வாழ்க்கையில் நடந்த அவ்வளவும் இங்கே நடக்குதான்னு பார்க்கறது முறையானது இல்லை. அது போக எந்த வரலாறாக இருந்தாலும் அதை 2014 பிறகு நாங்கள் மாற்றித்தான் எழுதுவோம், மாற்றித்தான் பேசுவோம் அப்படிங்கிற முடிவோடு இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய பொய்யான தகவல்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த மாதிரி விஷயங்களுக்கு பதில் சொல்றதுலேருந்து நான் விலகி வந்துடுறேன். மக்களுடைய பிரச்சனைகளான விலையேற்றம், வேலையின்மை, சமூகத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பு, சண்டை, ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் மேலே வெறுப்பை விதைப்பதும், அவர்கள் மீது தாக்குதல்களை தொடுப்பதற்கு தூண்டுவதும், நாடாளுமன்றத்திலோ வீதிகளிலோ இது போன்ற பிரச்சனைகளை எழுப்பினால் அதற்கான அனுமதி மறுப்பதும், வீதிகளில் போராட்டம் நடத்துறதுக்கு வந்தால் அவர்களை கைது செய்வதும், சிறையில் அடைப்பதுமான நடைமுறையை வைத்திருக்கக்கூடிய கட்சியை அந்த நடைமுறையை வேற என்ன பெயரிட்டு அழைப்பது அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். அதாவது அரசமைப்பு சட்டம் பிரிவு 19, உட்பிரிவு 1, இன்னொரு உட்பிரிவு பி, ஆயுதங்கள் இல்லாமல் கூட்டம் கூடுவதற்கான உரிமை அப்படிங்கிறத என்ன மதிக்கிறாங்க? எந்த ஊர்ல எந்த போராட்டத்துக்கு அனுமதி கிடைக்குது? அனுமதிக்கு இவங்க இன்னைக்கு திடீர்னு இன்னைக்கு காலையில முடிவு பண்ணியா இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு நடத்தினாங்க? இதற்கான அனுமதி கேட்டு எப்பவோ கொடுத்தாச்சு, அனுமதி கொடுக்கல டெல்லி போலீஸ். டெல்லி போலீஸ் அனுமதி கொடுக்கவில்லைங்கிறத வந்து ஹைலைட் பண்ணி யாருமே சொல்றது இல்லை. இவங்க ஏதோ சட்டத்தை மீறி போயிட்டாங்க, சட்டத்தை மீறி போயிட்டாங்கன்னா அதான் எல்லாமே தவறான தகவல்களை, மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் போன்றவை தான் உயிர் நாடியாக உயிர் மூச்சாக வைத்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அதுதான் செய்ய தெரியும், உண்மையை பேசுவது தெரியாது. ஆனா உண்மையை, ராகுல் சொல்ற மாதிரி உண்மையை ரொம்ப காலமா முடக்கி வைக்க முடியாது, என்றைக்காவது அது வெளியில வந்துதான் தீரும். அதுவரை இவர்கள் பிரயோகிக்கின்ற அடக்குமுறைகளுக்கு அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. முதல் சுற்று பார்வையை முன் வச்சிருக்கீங்க, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும்.